இது ஆஸ்கர் வச்சிருந்தா ரிலீஸ் பண்ணாங்க 2013. இந்த படம் ரொம்ப பெரிய இது பிரச்சனைக்கு அப்புறம் வந்து நல்ல பேர் போயிட்டு கமல் ஆரோக்கியடி அப்படின்னு ஒரு சவுண்ட் ரிலீஸ் பண்ணாரு. அரசியல் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த படம் 2013 கலர் பிரச்சனைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. நாட்டை விட்டு போகிற அளவுக்குலாம் பேசி அதுக்கப்புறம் தான் அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த படத்துக்காக. செகண்ட் பார்ட்டுக்கும் சேம் இதே அரசியல் பிரச்சனைகள்லாம் நிறையா வரதுனால ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸ் ப்ராப்ளமாக தர முடியாது, இந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கமலஹாசன் அந்த படத்தை வாங்கி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்காரு. இந்திய ஃபெண்டு கூட கண்டிப்பாக அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் படம் பார்த்தவங்களுக்கு சினிமாவை சினிமாவை மட்டும் பார்த்தவங்களுக்கு அந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவர் நிறைய தப்பு பண்ணார் பண்ணி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் அப்படி எதுவும் வராது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக இந்த வருடத்தோட ஒரு பெரிய படம் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு நல்ல பேரை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் லுக்கை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னா ப்ளேசர் பேர்ட்டு கோட் செட் பேர்ட்டு ஒரு தேசிய கொடி தமிழப்பட்டு கை வச்சு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும்